டூய அண்ணாச்சி பிரியங்கா அண்ணாச்சி எஸ்எஸ் நிருப் ரொம்ப பயந்துட்டாரு இருந்தது ஸோ இன்னைக்கு அதை பற்றி என்னென்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஷோவில் போகலாம் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே ஃபிஃப்டி செவனுக்காக ரிவ்யூ ஸோ ஆல்ரெடி வந்து நிரூப் வந்து பயங்கர பயத்தில் தான் இருந்தார் நேற்றுக்குமே வந்து நம்ம சிபி அண்ணாச்சி கலாச்சிட்டே இருப்பாங்க நைட்டு நீ பயந்துட்டேன் நீ பயந்துட்டேன் அப்படின்ட்டு அதனால் இனி காலையே வந்து என்ன சொல்கிறாருன்னா யார் எதுவாக இருந்தாலும் நான் வந்து இந்த வாட்டி லீடர்ஷிப் எடுக்கலாம் அந்த காயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் போயிடும் ஸோ அதனால் நான் இந்த வாட்டி எப்படியோ அடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு இருந்தாலும் அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா தனக்கு வந்து இப்பதான் தலைவர் போட்டியில் கலந்துக்கிற ஆப்ஷன் கிடையாது போன வாட்டியும் கிடைச்சது இந்த வாட்டியும் கிடைச்சது போனாட்டி வாட்டி விட்டுட்டார்ல ஸோ இந்த வாட்டியாவது நம்ம எப்படியாவது நம்மளும் வரணும் சிக்ஸ்டி கிட்ட வர்ற போறோம் இதுக்கு மேலே நம்மள வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து கொஞ்சம் டஃபானதான் ஏன்னா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க இது எல்லாருமே வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் இவங்ககிட்ட வந்து நம்ம இது பண்றோம்னா இந்த வாட்டி தலைவரில் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாருன்னா அப்பயே அவருக்குள்ளேயும் கொஞ்சம் பயம் தெரிஞ்சது அதனால என்ன பண்றா நான் இருந்தாலும் நீ மாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு கிட்ட ஒரு கேள்வியாவே கேட்கறாரு அப்பய நெருப்பு வந்து நான் யோசிச்சு சொல்றேன் பட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு சொல்லும்போது திருப்பி திருப்பி கேட்கறதுனால நெருப்பு என்ன சொல்றாங்க சே பாக்கலாம் நாச்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அந்த டாபிக் அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த போட்டிலயும் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி ஓரளவு ஜெயிச்சுட்டாரு நம்ம நாச்சி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாஸே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாஸ் என்ன சொல்றாருன்னா பேச்சு திறமைலையும் வந்து உங்களுடைய இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது இனி நான் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இசைக்கிட்ட பண்ணிட்டு இருப்பாரு இந்த வாட்டி வந்து அவருக்கே தெரிஞ்சுச்சு போல இருக்கிறவங்களாம் டஃப் கண்டஸ்டன் கண்டிப்பா நம்ம இந்த வாரம் போயிடுவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அண்ணாச்சி வந்து ஓவராக ஓவர் இது பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எல்லாரையும் இப்போ வந்து எல்லாரையும் பேசிடலாம் அதுலேயும் நிறைய இடத்துல சொல்லிடுவார் இவ்வளோ தூரம் இருந்துட்டோம் இனிமேல் வந்து ஃபைனலுக்கு வர போகிறோம் அப்படி இருக்கும்போது இருக்குமோ இல்லையோ அடிச்சு துளைச்சி மல்லையே வந்துடலாம் அமிச்சாங்கன்னா வீட்டுக்கு போயிட வேண்டியது இல்லைனா ஃபைனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே தெரியுது அண்ணாச்சி வந்து வேற லெவல்ல இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இறங்கி எல்லா சம்பவத்துலேயும் நம்ம இருக்கணும் அப்படின்றது வந்து அவரோட டார்கெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறமா அதை வந்து பறிச்சிட்டார் நம்ம நெருப் அவர் அதுல இருந்து சொன்ன மாதிரி அந்த பயத்திலயே ஏதோ ஒன்று அவங்க மொத்தம் அந்த குழந்தை யூஸ் பண்ணி அவர் லீடர்ஷிப் வாங்கிட்டாரு இந்த வாட்டி அவர் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆல்ரெடி வந்து இவன் வந்து இவனை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போல வச்சு செஞ்சாங்க நம்ம அண்ணாச்சி பேசுவோம் எல்லாருமே அண்ணாச்சி சப்போர்ட் பண்ற மாதிரியும் அண்ணாச்சி கிட்ட ஏதோ இவர் வேணுனே பிடுங்கின மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட்டில் எல்லாருமே பார்த்த தான் அவருக்கு அந்த மாதிரி இருந்தது அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா உண்மையாகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்கே அழகாகவே தெரிஞ்சது பிரியங்கா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க தலைவர் போட்டி வின் பண்ணுறவங்க கிட்டேருந்து அந்த காயினை வச்சு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல ஆல்ரெடி வந்து இசைக்கு வந்து அந்த எல்லாருக்குமே போய் தட்டில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி வருண பாத்ரூம் அலம்பை விட்டதும் சரி ஸோ இவங்களுக்கு வந்து பெட்ரூமுன்றதுனால ஒரு ஆள் வெளியே படுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா எல்லாரும் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நிருப்பு வந்து பயங்கர ஹைட்டு ஸோ எல்லாருமே வந்து அவ அவர் ஹைட்டுக்கு யாருமே அங்கே இல்லை கூட பேசுகிறீங்களோ அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குனிஞ்சிட்டு ஐ கான்டாக்ட் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்த இடத்துல கண்டிப்பா பேசவே முடியாது நெருப்பு நெருப்பு ஹைட்டுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா முடியாது அப்ப வந்து சிபி வந்து அதுலேயே பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தார் நீ வந்து ஐ கான்டாக்ட் தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து நான் தனியா யார் கூட பேசுகிறேனோ அவங்க கூட பேசும்போது ஓகே நீங்க எல்லாம் பேசும்போது நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தத்துலயே ஒரு கிளாஷ் நடக்குது அப்போ அவரும் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் இல்ல நீ வேணா போய் பிக் பாஸை போய் கேளு பர்ஸ்ட் உள்ள போய் கேட்டுவா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லும்போது தெரியுது வருணுக்கும் சரி உள்ள இருக்க சிபிக்கு ராஜுக்கு எல்லாருக்குமே வந்து அண்ணாச்சி கிட்ட வந்து வாங்கினது ஒரு கோவம் அதுவும் அதுவும் தாண்டி அவர் பண்ணார்ல ஆற்றல் மற்றவங்களாம் அந்த ஆற்றல் வந்து பண்ணும்போது அவர் எப்படிலாம் அதை அப்போஸ் பண்ணாரோ வருண்கிட்ட வருணா சொல்லியிருந்தார் நான் வச்சு செய்வேண்டான்ட்டு சோ அதுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா நெருக் ஆப்போசிட்டா பண்ண தான் இருந்தது பயங்கரமான ஒரு வாய்ஸ் எல்லாமே மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி அண்ணாச்சி இந்த வந்து கொஞ்சம் ஓவர் எப்படி சொல்றது நம்ம இசையும் தாண்டி மாதிரி தான் இருந்தது எப்பயும் தான் வந்து மற்றவங்க மட்டன் தட்டி அந்த மாதிரி பேசுற விஷயங்கள்லாம் அணைச்சிக்கிட்டே இருக்கு பட் அது இண்டிவிஜுவலா இருக்கும் ஒன்னு இசைக்கிட்ட யாரெல்லாம் வந்து அந்த இடத்துல வீக் அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த கேம் விளையாடிட்டு இருந்தார் இந்த வாட்டி நிருப்பு வந்து அந்த மாதிரி பண்ணதுனாலயா என்னன்றதுன்னு தெரியல அது நிருப்பும் மென்ஷன் பண்ணியிருந்தார் நான் உங்ககிட்ட தலைவர் போட்டியை வாங்கிட்டேன் அந்த பதவியை வாங்கிட்டேன் க்காக நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிருப்பமே சொல்லும்போதும் அந்த இடத்துல அதே தான் எக்ஸ்பிளைன் ஆச்சு எது எது சொன்னாலும் ஒரு டீமில் போய் இருங்க அப்படின்னு சொன்னதுக்குமே வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணுறதும் சரி அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் பண்ணுவேன் நீ என்ன இது மாதிரிலாம் பண்ணுற ஒரு நாள் நான் சாப்பாடு வச்சா மீதி மூணு நாள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி கேட்ட தான் இருந்தது நம்ம நெருப்பு வந்து மத்தவங்க கிட்ட எப்படி சொல்லுவாரோ அதே விஷயத்த வந்து நம்ம அண்ணாச்சி கையில எடுத்துக்கிட்டு அவருக்கே திருப்பியும் பண்ண தான் இருந்தது அதே மாதிரி என்ன சொல்லுவாருன்னா நீ என்ன வேணா சொல்லுவேன் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் தப்பான விஷயம் அது உனக்கு வேணும்னா பாஸ் வீட்டை விட இடிச்சிட்டு நீ அந்த சைடில் போய் கட்டி தனியாக தனியா நடத்திக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு கோவம் வந்து அதில் நல்லாவே தெரியுது அதே மாதிரி பிக் பா அவருக்கு வந்து நெருப்புக்கு வந்து நம்ம அண்ணாச்சி மேலே எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியை பற்றி சப்போர்ட் பண்ணுவாரு அவர் எதுவுமே மனசில் வச்சுக்காம ஈஸியாக பேசுவார் அவ்வளோதான் மற்றபடி அவருக்கு எந்த கெட்டணமோ அது மாதிரிலாம் கிடையாதுன்ட்டு நிறைய வாட்டி பிரியங்கா கிட்ட அதே மாதிரி இன்னொருத்தவங்க யாராவது தப்பாக நினைச்சாங்கன்னா எல்லாம் போய் அவரே பேசியிருக்காரு நிருப்பே சோ இன்னைக்கு அவருடைய உண்மையான முகம் அவருக்கு நேரா தான் உண்மையாகவே அண்ணாச்சி இப்படி தான் போல மத்தவங்களை மட்டும் தான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற இது வந்து அந்த நாமினேஷனில் தெரிஞ்சது அப்போ வந்து நெருப்பு வந்து தெளிவாவே சொல்லிட்டாரு அண்ணாச்சி உண்மையாகவே அது தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அந்த விஷயம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டு அதில் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க காயினை வந்து அபிஷேக் கிட்ட கொடுக்குறேன் அதே மாதிரி பாவனி வந்து யார் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது பிரியங்கா சோ அந்த காயின்ஸை வச்சு நம்ம அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டாரு அண்ணாச்சி வேற லெவல்ல கடுப்பு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து அதுக்கு சப்போர்ட்டா நம்ம வரணும் என்னால்லாம் முடியாது நான் எல்லாம் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நான் யாரையும் இந்த வீட்டில் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விதம் அவர் வந்து வீட்டில் யாருமே நம்ப மாட்டேன் என்னதான் நான் நம்புவேன் அப்படின்னு இருந்தே அவர் அந்த விஷயத்துல கரெக்டாகவே இருக்காரு வருண் அவருடைய இண்டிவிஜுவல் கேப்ல தான் கரெக்டா இருக்காரு அதே மாதிரி அண்ணாச்சியும் வந்து என்ன சொல்றாருன்னா நான் முடியாது பா அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவையும் அபிஷேக்கையும் பார்த்து அவங்க எனக்கு அவங்க மேலே சந்தேகமா இருக்கு அப்படின்லாம் வார்த்தைகள் பயங்கர கடுமையான வார்த்தை வார்த்தைகள் கோபமான வார்த்தைகளாவே இருந்தது அது வந்து பிரியங்கா தயங்கவே முடியல என்னடா சும்மா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொல்லிட்டே இருக்காரு எங்க மேல என்ன சந்தேகம் நான் கூட சொல்லுவேன் நீங்க ஓபி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வந்து பயங்கர ஏற்கனவே வந்து பிரியங்காக்கு அண்ணாச்சி மேல பயங்கர ஒரு காண்டிப்பு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யார் எதை பண்ணாலுமே உடனே அவருடைய கவுண்டர் மூலியமா ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்றதுனால நிறைய வாட்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாலாவது வாரத்துலேருந்தே வந்து பிரியங்கா அண்ணாச்சியை நாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வாரம் வந்து வேணுனே வந்து எங்களை பார்த்து சந்தேகம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் மாதிரி நான் என்ன மிஸ்யூஸ் பண்ணேன் மிஸ்யூஸ் வார்த்தைலாம் என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து அனாச்சு கூட டேரக்ட் டேராக்டாக சண்டை படுக்கிறாங்க நான் என்ன ஓபி அடிக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட்டு அதை பாயிண்ட் பண்ண அப்படி சொல்லவா சொல்லவான்னு சொல்லிட்டு பிரியங்கா அவங்களுடைய டோனில் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அதை நம்ம ப்ரொமோலையும் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய நடந்தது அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அபிஷேக் போய் நிருப்பிட சொல்கிற சரி அது அம்மா பார்த்துக்கலாம் நீ பண்ணா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் பட் யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அது இங்கேயே ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நிருப்போம் சரி ஓகே அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் இப்ப நான் என்ன டீம் பெருசனோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்ப நடுவில் போட்டேன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு நீ போடுறதுக்குலாம் நான் ஆட முடியாதுப்பா நான் கேட்க மாட்டேன் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் திருப்பியும் அண்ணாச்சியோடைய கோம் கடைசி வரைக்கும் அவரை வந்து எதுவுமே பேசவே விடல நெருப்போடைய லீடர்ஷிப்பை வந்து எங்கேயுமே காட்ட உடல அப்படின்னு தான் இருந்தது அதுக்கப்புறமா நாமினேஷன் நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷனில் இருந்தாங்க எக்ஸப்ட் அந்த தலைவர் ஸோ வந்து நிருப்பை வந்து யாருமே நாமினேட் பண்ண முடியாது அதுக்கப்புறமா புதுசாக வந்தால் ரெண்டு பேர் அமீர் அப்பா சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்கிறதுனால இவங்க மூணு பேர் தான் நாமினேஷனில் இல்லை மற்ற எல்லாருமே நாமினேஷனில் இருக்கிறதுனால ஸோ பாவனிக்கும் வருண்க்கும் இருக்க அந்த காயினுடைய பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வாட்டி எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அண்ணாச்சி வந்து வேற லெவலில் இருக்காரு அவர் அவர் வந்து இந்த வாட்டி டேஞ்சர் சோடில் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சோ அவருடைய முகம் வந்து இவ்வளவு நேரம் மறைமுகமா காமிச்சிட்டு இருந்த முகத்தை வந்து நேருக்கு நேரா காமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நைட் வந்து எல்லாரும் கந்து பேசிட்டு இருக்காங்க சிபி வருண் ராஜு சஞ்சீவ் எல்லாரும் கந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ணாச்சி திருப்பி அதான் சொல்றாரு அவன் வந்து பயந்துட்டான் அதனால பண்ணிட்டு இருக்கான் ஆனா வந்து அவனை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் வந்த புதுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ராஜுவும் நெருப்பும் நான் பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தரையும் ரெண்டு பக்கத்தில் வச்சு என்னுடைய தம்பிகள் தம்பி தம்பி அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அவன் கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிவி என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் வந்து அந்த ஷெல்லேருந்து வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலாக இப்போ தான் ஷெல்லுக்குள்ளே போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்